பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோவில் டொரண்டோவில் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எப்படி யூஸ் பண்ணணும் பிரஸ்டோ கார்டை பற்றிலாம் பேசியிருக்கேன். ஆனால் நானே வந்து டொரண்டோவில் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் ஏறி உட்காந்துருக்கேன். ஸோ எனக்கே வந்து இது புது அனுபவம் தான். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இல்லை, நான் ஆல்ரெடி ஹாலிஃபாக்ஸில் யூஸ் பண்ண மாதிரியே தான் இருக்குது, பட் புதுசாக இருக்குது. டவுன் டவுனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு கார் ஓட்டிகிட்டே தான் இப்போ வந்துகிட்டே இருப்பேன். ஸோ ரொம்ப ஃபோக்கஸ்டாக, ஏன்னா இவங்க கண்ணா அப்படின்னா நடப்பாங்க ஓட்டுவாங்க, ஸோ ரொம்ப ஃபோக்கஸ்டாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் வர்றது நல்லா ரிலாக்ஸ்டாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக வரதான் இருக்குது. இது நல்லா இருக்குது ரொம்ப. ஆனால் இப்போ புரியுது எதுக்கு டவுன் டவுனில் வந்துட்டு யாரும் கார் ஓட்டுற ப்ரிஃபர் பண்ண மாட்டுறாங்க, பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சமத்தளவு இல்லைங்க பப்ளிக் கார் ஓட்டுறது. திஸ் இஸ் ரியலி குட். செம்மா க்ரௌடு, காலையில் 9:30 to 10 இருக்கு, செம்மா க்ரௌடு. ஸோ வந்தோடனே என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிளாக் காஃபி வழக்கம் போல். செம்ம ஃப்ரெஷ்லி ப்ரூடு சூப்பரான ஒரு காஃபிங்க, செம்மையாக இருக்கு. கென்சிங்டன் ஃபுட் சிட்டிஸில் ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் ஓல்ட் ஸ்கூல் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா சம்மர் ரஷ், மார்னிங் வந்து இப்போ 10:00, இவங்க ஓப்பன் பண்ணுறதே 9:00, பட் இப்போ 10:00 ஆயிருக்கு. சம்மர் ரஷ்ஷு, ஒரு லைவ்லியான ஒரு க்ரௌடு, எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி சம்மர் டைமில் டவுன் டவுனில் இந்த மாதிரி லைவ்லி க்ரௌடோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் காஃபி சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால காஃபியும் வாங்கியிருக்கேன், பிளாக் காஃபி வழக்கம் போல். ஸோ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே ஒரு சிக்னேச்சர் டிஷ் இருக்குது, ப்ளூபெரி ஹில் பேன்கேக் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்று வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமா காரசாரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். ரெண்டு வந்ததுக்கப்புறமா அதில் என்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் வந்தாச்சு, ப்ளூபெரி பேன்கேக் அண்ட் ஈஸி பிரேக்ஃபாஸ்ட்டு. பேன்கேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஈஸி பிரேக்ஃபாஸ்ட்னு ஒன்று வாங்கியிருக்கேன். அதில் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்க்ராம்பிள் எக், ஹோம் ஃப்ரைஸு, பீன்ஸு, சாசேஜ்னு சொல்லிட்டு கொஞ்சம் காரமான ஐட்டம்லாம் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டான ஐட்டம், ரெண்டுத்தையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேன்கேக் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சாஃப்டாக இருக்கு, வச்சிருக்காங்க. ப்ளூபெரி பேன்கேக் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா டீசெண்டான ஒரு சூப்பரான ஒரு பேன் கேக், நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, அண்ட் ப்ளூபெரி சாஸும் செமையாக இருக்குது. மேலே இவங்க வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீமும் கொடுத்துருக்காங்க. ஐஸ்கிரீம் இல்லை, விப் க்ரீம், ஐஸ்கிரீம் கிடையாது, விப் க்ரீமு. ப்ரௌன் சுகர் போட்ட ஒரு விப் க்ரீம், செமையாக இருக்குங்க. விப் க்ரீம் கூட கிடையாது, பட்டர் ஃப்ளேவர்யா, ப்ரௌன் சுகர் பட்டரு அண்ட் பேன் கேக்கு அப்படியே மெல்ட் ஆகி செமையாக இருக்குது சாப்பிடும்போது. இதோட சேர்த்து சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்குது.
இது நிறைய சாப்பிட்டு நம்மளுக்கு தேக்கட்டும். ஸோ அந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பிளாக் காஃபி நம்மளுக்கு கை கொடுக்கும். பிளாக் காஃபி, ப்ளூபெரி பேன்கேக், அல்டிமேட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் வர க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்புள் கலாச்சாரத்தை சேர்ந்த ஒரு க்ரௌடுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்துட்டு சீன மொழியிலேருந்து வந்தாங்க, இப்போது ஜப்பானிய மொழியிலேருந்து வந்திருக்காங்க. ஏன்னா தமிழ் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கிலீஷில் சொன்னால் அவங்கள ஏதோ தப்பாக சொல்கிறோமோ அப்படின்னு வச்சுப்பாங்க அதனால. ஸோ ஒவ்வொரு க்ரௌடு, ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கிற க்ரௌடெலாம் வந்து இங்கே சாப்பிட்றாங்க. செமையாக இருக்குது, இந்த பார்க்குற வைபே செமையாக இருக்குது. அது எனக்கு டவுண்டுகளை ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்கு? சாஸ் இல்லை, அது பீன்ஸ். அதான் சாஸ். நல்லா இருக்கா? செம்ம ஃபுல்லு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் முடியல, காஃபியை குடிச்சிட்டு அடுத்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம போனோம். ஸோ பார்த்தீங்கன்னா கென்சிங்டன் ஃபுட் சீரீஸில் ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டு, செம்மையாக போச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. புதுசாக நம்ம எப்பவும் போல் இட்லி தோசை வடப்பொங்கல்னு போகாமல் ஒரு பேன் கேக்கு, டர்க்கி சாசேஜ், ஸ்கிராம்பிள் கேக்குன்னு சொல்லிட்டு ஒரு கெனேடியன் டைப் ஆஃப் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. டெய்லி சாப்பிட முடியாது நம்மளால், அப்பப்போ இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ப்ளூபெரி ஹில் பேன் கேக் இருக்கு இல்லையா, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா $19, கிட்டத்தட்ட $20 சொல்லலாம். ஒரு எக்ஸ்பென்சிவ் ரேஞ்சில் தான் இருக்குது, ஏன்னா இந்த ஆம்பியன்ஸு டவுன் டவுனில் இருக்குது, அதெல்லாமே சேர்ந்து தான் இதோட ப்ரைஸும் வரும். பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. $20 ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சபோப்பில் போனீங்கன்னா இதே இது வந்து ஒரு $12 அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிறதுனால $20 அவ்வளோதான். நீங்கள் மாலில் போய் சாப்பிட்றதுக்கும் வெளியில் போய் சாப்பிட்றதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஃப்ரென்ஸ் அது. பட் குவான்டிட்டி, குவாலிட்டி, டேஸ்ட்டு இது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அண்ட் இது ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு $15, ரெண்டும் சேர்ந்து $35, டேக்ஸ் எல்லாம் போச்சு அப்படின்னா ஒரு $38 to $40 வந்துடும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஆன் எக்ஸ்பென்சிவ் சைட், ஹையர் சைடில் தான் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையர் சைடில் தான் அது இருக்குது. எப்பயாவது வந்து ட்ரை பண்ணணும் ஒரு வைபோடு, அப்படியே சில் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டுங்க. கென்சிங்டன் ஃபுட் சீரீஸில் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோலாம் வரப்போகுது, நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஈட்டன் ரூமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணுங்கள், கனெக்டடாக இருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ வந்துகிட்டே இருக்க போது, நிறைய ஃபுட் சீரீஸ்லாம் அதில் பார்க்கலாம். அப்படின்னா நம்ம வாய் செய்யுது.